ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा भक्त अनबान वणक्कम। इोद पाती कोरोना नोयतोटे बाधपान समुदाय पल ना वो तक संडेपोटा युद्ध कोटा पोर मूल्द अब मकुख मतलब वो परियर अमद नो बाधे पंचे वो मैं अड़पा पल विषय सो इलाक मूल कारण अब पल्व नबर पल्व विधान कारण सास्त्र पारवपी मूल कारण सास्त्र पारवना भगवान कृष्णर सास्त्र अगवान पारवपी सभव ऐसी पार्बद भगवान सृष्टिय वह पड़चे அந்த பொறுப்புகளை மக்கள் மத்தியிலே வந்து ஒப்படைச்சிட்டு அவர் வந்து போயிட்டார். மீண்டும் இயற்கை மூலமாக தேவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளையும் அதாவது மழை வர வைக்கிறது, அப்புறம் பூமியிலிருந்து தண்ணீர் வர வைக்கிறது, மூலிகைகளை கொடுக்கிறது, மரங்களை வளர்க்கிறது, காற்று கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்பாடு செய்துட்டு அவர் தன்னோட இருப்பிடத்தில் இருக்கிறார். இந்த பூமியில் வந்து கிடையாது, அதை தான் நாம் புரிந்து கொள்ளணும். பிரார்த்தனை செய்யும்போது இல்லை வழிபடும்போது மட்டும் அந்த நபருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்துட்டு திரும்ப வந்து போயிடுவார். இப்போ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி எப்போதுமே இந்த உலகத்தில் கிடையாது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மத்தின்படி தங்களை தாங்களே வழிநடத்தி கொள்ள வேண்டும். அதே போல் நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய நபரும் கூட தர்மத்துக்கு உட்பட்டு தர்மத்தை கட்டுப்பட்டு அறநெறிப்படி இந்த மக்களை வந்து வழிநடத்தணும். இப்படி வழிநடத்தக்கூடிய சமயத்தில் இந்த பூமியில் துன்பங்களானது, அது முக்கியமாக இயற்கை துன்பங்களானது மிகவும் வந்து தணிந்திருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நீங்கள் பாரத தேசத்தை தவிர்த்து மற்ற ஊர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இயற்கையின் மூலமாக பல சீற்றங்கள் நடக்கும். எரிமலை சீற்றம் ஆகட்டும், அதிகமான பனி, அதிகமான வெயில், அப்புறம் அதிகமான பூகம்பங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மற்ற நாடுகள் வந்து அதிகம். இதுவே பாரத தேசத்தில் வந்து பார்த்தோம்னா மிக மிக குறைவு. அதுக்காக நான் வராதுன்னு சொல்லலை, பாரத தேசத்துலேயும் வர வந்துட்டு இருந்தது, இப்போவும் இருக்குது, எதிர்காலத்தில் வரும். ஆனால் மற்ற நாடுகளை ஒப்பிடும்பொழுது நிச்சயமாக பாரத தேசத்தில் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவு, ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஸோ அதுதான் முக்கியமாக வந்து பார்க்கணும். இன்றைக்கி எடுத்த சர்வே பண்ணி பார்க்கும்பொழுது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 95% மேலே இருக்கக்கூடிய பாரத தேசத்து மக்கள் மாமிசம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாஸ்திரத்தினுடைய பார்வையின்படி 4 விதமான விஷயங்கள் மனிதர்களுக்கு பஞ்சம், கொடிய நோய் மற்றும் போர், அதாவது யுத்தம், இந்த மாதிரி விஷயங்களை இயல்பாக கொண்டு வரக்கூடிய செயல்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அது என்ன? 4னா மது, மாது, மாம்சம், சூது, இந்த 4 விஷயங்கள். மது அருந்துதல், அப்போ மக்கள் வந்து பார்த்தா மது அருந்துறாங்க. இதனுடைய பர்சன்டேஜ் 4 நாள் வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. மது அருந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 4 நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மாது, மாதுனா காம ஈடுபாடுகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சோஷியல் மீடியாக்கள் மூலமாக இந்த காதல் சம்பந்தமாக, காதல் கிடையாது, எல்லாமே காமந்தான், பட் காதல் அப்படின்ற பேரில் வந்து மேலே ஒரு பூச்சு பூசப்பட்டு காமம்தான் வந்து திணிக்கப்படுகின்றது. அப்போ மது, மாது, மாம்சம், மாம்சம்னா மாமிச உணவுகள், அதாவது மனிதர்கள் தாவர உணவு சாப்பிடக்கூடிய நபர்கள். ஏன்னா அவருடைய உடல் அமைப்பே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு, அவருடைய பற்கள் அமைப்பே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. குடல்கள் எல்லாமே வந்து பார்த்தா தாவர உண்ணிகளோட ஒத்து தான் வந்து இருக்கிற தவிர மிருக உண்ணிகளோட ஒத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமான அளவு மாமிசம், தன்னுடைய நாக்கு ருசிக்காகவும் தன்னுடைய உடலை வளமைப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் மாமிச உணவுகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே நாக்கு ருசிக்கு சரி இது கிடையாது, அதெல்லாம் ஒரு மாயை தான். உண்மையிலே வந்து அதை தவிர்த்து ஒரு மனிதனால் இருக்க முடியும், ஆனால் வந்து வேணும்னு சில போலியான பிரச்சாரங்களால் மக்கள் வந்து அதிகமான மாமிசத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மது, மாது, மாம்சம், இன்னொன்று சூது. சூதுனா வந்து சீட்டாட்டம் ஆடுறது, இது மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் நிறைய இருக்குது. சூதுனா மற்றவங்களை சூழ்ச்சி செஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கிற பதவியை பறிக்கிறதோ, இல்லை செல்வத்தை பறிக்கிறதோ, இல்லை வேறு ஏதாவது அவரோட உடைமைகளை பறிக்கிறதோ, இல்லை அந்த நபர்கள்கிட்ட இருக்கிற நபர்களை பறிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த மது, மாது, மாம்சம், சூது, இந்த 4 விஷயங்களும் இன்றைய காலத்தில், அதுவும் கடந்த 30 வருடங்களாக வந்து பார்க்கும்பொழுது மிக பெரிய அளவு வந்து அதிகரிச்சிருக்கிறத வந்து என் கண் கூடவே நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் சிறிய வயதில் இருந்த சமயத்தில் என்னுடைய சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்த மாவட்டத்துலேயுமே, அந்த முக்கியமாக அந்த மொத்த நகரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாமிச கடை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெருக்களுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி பெருகி பல்கி பெருகி இருக்குது.
அதேபோல் தான் வந்து பார்த்தா எல்லா ஊர்கள்லையுமே நான் போய் இது வரைக்கும் எந்தெந்த ஊர்கள்லாம் வந்து நான் கேட்டனோ அந்த மக்கள்கிட்ட கேட்ட சமயத்தில் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, 30 வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இருந்தது தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்கி பெருகி போயிருக்கு, எல்லா மக்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் உண்மை. இதுதான் வந்த நோய்களுக்கான மூல காரணம். நீங்கள் மற்ற ஜீவராசிகள் மேலே இரக்கத்தை காண்பிக்கலை அப்படின்னா, இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடியது பூமி தேவி. மீண்டும் பூமி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பொறுத்துக்குவாங்க. ஒரு ஏன்னா தாயாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பொறுக்க முடியும். நம்மளுடைய அம்மாவாக இருந்தால் கூட பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ஏதாவது தொந்தரவு, சின்ன சின்ன தொந்தரவுகள் பண்ணால் பொறுத்துக்குவாங்க, பெரிய அளவில் தொந்தரவு பண்ணால் திருப்பி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுபோல் தான் வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கு நாம் வந்து பல பஞ்சங்கள்லேயும் இல்லை போர் வாய்ப்புகள் இருக்குது, அப்புறம் துன்பங்களில் பல இதில் கஷ்டப்பட்டுருக்குறோம். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்மளை, அதாவது நம்முடைய உடலை வந்து வலமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு மற்ற ஜீவராசிகள் மேலே இருக்கக்கூடிய இரக்கத்தை நாம் இழந்து விட்டோம். மற்ற ஜீவராசிகள் எப்படி போனான்னா, யாரோ ஒருத்தர் கொள்கிறாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னா பல லாஜிக் பேசுகிறாங்க. ஆனால் சாஸ்திரப்படி ஒரு ஒரு ஆட்டை வளர்த்த நபர், ஆடு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு ஆடு சொல்கிறேன், மற்றபடி இந்த விஷயம் இந்த டேர்ம்ஸ் வந்து ஒரு கோழியும் மீன் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு ஆட்டை வளர்த்தவங்க, அதை வெட்டுறவங்க, கூறு போடுறவங்க, வாங்குறவங்க, சமைக்கிறவங்க, சாப்பிட்றவங்க, அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் உட்பட எல்லா நபர்களுக்குமே பாவம் சமமாக போய் சேரும். ஏன்னா எல்லா நபர்களுமே கொலையாளிகள் தான். கொலை செய்கிறதுனா கொலை செய்கிறவனுக்கு தண்டனை, கொலை செய்ய சொல்லி தூண்டுறவனுக்கும் தண்டனை. இதுதான் வந்து சாஸ்திரம் விதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மாமிச வியாபாரத்துக்கிட்ட போனால் நான் எங்கே வியாபாரம் பண்ணுறேன், அவங்க வாங்குறாங்க அதனால் நான் வெட்டுறேன்றான். அப்புறம் சாப்பிட்றவங்கள போய் கேட்டோம்னா, நான் சாப்பிட்ற மட்டும் தான் செய்கிறேன், இன்னொருத்தன் வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பயிர் சொல்லிக்கிறாங்களோ, யாரும் சுயமாக தன்னுடைய பழி இருந்தாலும் போட்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்கள் மாறி மாறி வந்து மற்ற நபர்கள் மேலே பழி போடலாம், ஆனால் இயற்கை எல்லா நபர் மேலேயும் பழி போடுது அப்படின்றத நான் வந்து புரிந்து கொள்ளணும். தயவுசெய்து இந்த மாமிசத்தை கை விட்டுருங்க, மாமிசத்தை சாப்பிடாதீங்க. பகவான் கிருஷ்ணர் இதுக்காக ஒரு அவதாரம் எடுத்துருக்கிறார், அந்த அவதாரம் தான் புத்த அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து போடுறோம். இது வந்து பார்த்தா நம்ம சாஸ்திரத்தில் ஜெயதேவ கோஸ்வாமி பாடியிருக்கிறார். என்ன பாடியிருக்கார் அப்படின்னா, நிந்தசி யஜ்ஞ விதேரஹ ஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தர்ஷித பசுகாதம் கேசவ த்ருத புத்த ஷரீரா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே. அதாவது மக்கள் எல்லாருமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதிகமான அளவில் இது மாதிரி தான் அதிகம் மாமிசம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. மக்களுக்குள்ள மக்கள் அதிகமான சண்டை, ஏன்னா யார் யாரெல்லாம் தொடர்ந்து வந்து மாமிசம் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் தூண்டப்படுங்க. அவர் ரஜோகுணம் தமோகுணம் தூண்டப்பட்டு தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஆளக்கூடிய இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை சுபாவம் தன்னாலே அவங்களுக்கு வளரும். அப்போ தன்னால் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். சில பேர் சாப்பிட்டு உடனடியே அந்த அறிகுறி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் கண்டிப்பாக அவங்களுடைய குணங்கள் எல்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சே ஆகும். இது வந்து உறுதி. எல்லாம் மாமிசம் சாப்பிட்டு அண்ணன் திரும்ப நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியும். ஏன்னா நீ மாமிசம் சாப்பிட்றனாலே முதல்ல இறக்கத்தை இருந்தால் தான் நீ சாப்பிட முடியும். இன்னொரு நபருடைய உடலை தின்ற அப்படின்னாலே நிச்சயமாக உனக்கு இறக்கம் இதயத்திலேருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது மேலும் மனிதர்கள் மேலே இருக்கிற இறக்கம் போகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, கண்டிப்பாக இறக்கம் போயிடும், சரிதான் இருக்கிற சூழ்நிலை. அப்போது போர் வாய்ப்புகளும் அதிகமாக நடந்த அந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் தான் புத்தராக வந்து அவதாரம் செய்கிறார். இப்போ புத்தராக அவதாரம் செய்து அகிம்சோ பரோ தர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அகிம்சையை பின்பற்றுங்க. அகிம்சைனா மற்ற ஜீவராசிகளை இம்சை செய்யாமல் இருங்க. அஹிம்சா, இம்சை செய்யாமல் இருங்கள், ஆனால் இல்லாமல் இருங்கன்னு அர்த்தம். அப்போது அஹிம்சானா இம்சை செய்யாமல் இருங்கள், அகிம்சோ பரோ தர்மா மற்ற ஜீவராசிகளை கொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மனுஷனை மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. பட் அதையும் ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா சில நாடுகளில் இன்றைக்கி மனுஷனை மனுஷனே சாப்பிட்ற அளவுலாம் வந்தாச்சு. வேணும்னா நீங்கள் இந்த சமூக வலைதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மனிதனையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இன்னும் கொஞ்சம் காலம் தான் ஆகிடும். நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மிருகங்கள் மேலே இறக்கத்தை வந்து இழந்துட்டிங்க இல்லையா, கொஞ்சம் காலத்தில் மனுஷன் மேலே இருக்கிற இறக்கமும் போயிடும். அப்போது அது நடக்குதோ இல்லையோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சில அறிகுறிகளே உங்களுக்கு காண்பிக்கின்றது. இங்கே பாருப்பா, நீங்கள் வந்து இந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. உணவு சங்கிலின்னா என்னென்னா, இயற்கை வந்து ஒரு உணவு சங்கிலி வச்சுருக்கு. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சாப்பிட்டு தான் வாழணும் அப்படின்றது. உடனே வேண்டும் மனுஷன் வந்து இன்னொரு ஜீவனை சாப்பிட்ணும் அர்த்தம் கிடையாது. மனுஷன் எதை சாப்பிட்னா தாவர உண்ணிகளை சாப்பிட்ணும். மீண்டும் மிருகங்களை மட்டும் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருக்குது, அது அதை சாப்பிடும், அவ்வளோதான். ஒரு உதாரணத்துக்கு புலி, சிறுத்தை,
சிங்கம் இது போன்ற ஜீவராசிகள்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு மாமிசத்தை மட்டும் தான் சாப்பிடும், மற்றபடி அது இது சாப்பிடாது. அப்போது அது அது இந்த கடமை மட்டும்தான் செய்யும், அந்த புல்லை தின்னாது, புல்லையோ இல்லை தாவர விஷயங்களோ சாப்பிடாது. ஆனால் மனிதன் என்பவன் அவனுடைய பற்களுடைய அமைப்பு வந்து பார்த்தா வரிசையாக அமைஞ்சிருக்குது. தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஜீவராசிகளுடைய பற்களும் வந்து பார்த்தினா வரிசையாக அமைஞ்சிருக்கும், கூரிய பற்கள் இப்படிலாம் வந்து இருக்காது. மனிதனுக்கு கூரிய பற்கள் கிடையாது, அதனால் நிச்சயமாக அவன் வந்து தாவரங்களை தானிய உணவுகளை சாப்பிட்டு வாழக்கூடிய நபர் தான். எளிமையாக ஜீர்ணிக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் சாப்பிடக்கூடிய நபர். இவர் என்ன பண்ணுறான்னா, எளிமையாக ஜீர்ணிக்கிற பொருள்னு சொன்ன உடனே மாமிசத்தை நல்லா வந்து காய்ச்சி நல்லா வந்து வேக வச்சு அது இப்போ எளிமையாக மாறிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு கணக்காட்டுறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு செயல்பாடு. நீங்கள் விஷயத்தை மாற்றினாலும் இயற்கை அதனுடைய தன்மையை வந்து மாற்றிக்காது, அதை புரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு போர் வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னாலும், சமுதாயத்தில் தொற்றுகள் பாதிக்குதுனாலும் காரணம் வந்து நிச்சயமாக வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களை நான் நேரடியாக வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தயவுசெய்து இன்வெட்டு யாரும் அந்த காரியத்தை வந்து பண்ணாதீங்க. உங்களுடைய குழந்தை மாதிரி தான் அந்த ஜீவனும் அந்த குழந்தைய பார்க்குது, சரிங்களா? அவங்களுக்கு அந்த மிருகங்களுடைய கூட்டத்துக்கும் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தினா சமுதாயத்தில் அதிகமான மக்கள் வந்து அம்மா போயிட்டார், அண்ணன் போயிட்டார், தம்பி போயிட்டார், தங்கச்சி போயிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க, புலம்புறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய இதயத்தில் ஏற்பட்ட விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களுடைய விஷயங்களை மீறி நடந்துக்கிறாங்கன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பின்பற்றுங்க. தயவுசெய்து இன்னிலேருந்து ஒரு உறுதி எடுங்க, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும். மேலே இன்னொரு விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பின்பற்றக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லுங்கள், அவங்க எல்லோருமே மாறட்டும். மனுஷன் மாமிசத்தை தொடர்ந்து உண்டான்னா செத்துருவான், ஆனால் தொடர்ந்து தாவர உணவுகளையோ இல்லை வந்து சைவ உணவுகளையோ சாப்பிட்டா உயிரோடு தொடர்ந்து இருப்பான். அதுதான் விஷயம். வெறும் மாமிசத்தை மட்டுமே உண்டு வாழ முடியுமா? நீங்கள் அதோடு சேர்த்து தானியங்களை கலந்து தானே சாப்பிட்றீங்க. சரிதான் சொல்கிறேன், இதை வெறுமனே நாக்கு ருசிக்காக சாப்பிட்றது. சரி, ஓகே, சத்து சில பேர் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு வந்து பையனுக்கு சத்து இல்லை, ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்காப்பில், அவர் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றவங்களுக்கு இயற்கை உணவு என்னங்க உங்களுக்கு கொடுக்காமல் போச்சு? இயற்கை உணவு உங்களுக்கு என்ன கொடுக்காமல் போச்சுங்கிறேன் நான். உணவு என்ன, ஏதாவது உங்களுக்கு வந்து உடம்பு வந்து திரும்ப நல்லா பில்ட் பண்ணுமா? நான் ஐடியா கொடுக்குறேன், கவலையப்படாதீங்க. நிச்சயமாக எவ்வளோ பொருள்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா, இரவு 2 வேளை உணவு சாப்பிட்டு இரவு நேரத்தில் கொஞ்சம் சத்து மாவு கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வந்து சத்து மாவு கஞ்சியில் வந்து பார்த்தோன்னா எல்லா விதமான நல்ல விஷயங்களும் இருக்குது. இன்னும் சத்து மாவு கஞ்சியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில அசுர எண்ணம் பிடிச்சவங்க அதுலேயும் வந்து நான்வெஜ் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது தானியங்களால் செய்யப்பட்ட சத்து மாவு, அதை வந்து நீங்கள் தினமும் இரவு வந்து எடுத்துக்கிட்டு வர்ற சமயத்தில் நிச்சயமாக அது உங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுக்குங்க, இதில் எந்த விதமான சந்தேகமும் வந்து கிடையாது. ஆனால் தயவுசெய்து வந்து நீங்கள் யாரும் மாமிச உணவுகளை வந்து உண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்யுங்க. அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ மற்ற ஜீவன் மேலே இறக்கம் காட்டினா தான் மீண்டும் இயற்கை உங்கள் மேலே இறக்கம் காட்டும், மற்றவங்க உங்கள் மேலே இறக்கம் காட்டுவாங்க. இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ப்ரெஷர், பல ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா மற்ற ஜீவன்கள் மேலே ஒரு மென்டல் ப்ரெஷர் நீங்கள் கொடுக்குறீங்களே. ஒரு தன்னுடைய கூட பிறந்த ஒரு நபர் இறந்துட்டார்னா எவ்வளோ பேர் ப்ரெஷரில் ஒரு நபர் போவார், அதே ப்ரெஷரை நீங்கள் இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்குறீங்க. அப்போது அந்த விஷயம் உங்களை ரெஃப்ளெக்ட் ஆகும். இயற்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமா அப்படின்ற ஒரு விஷயம், ஆக்ஷன் ரியாக்ஷன் கலந்தது தான், இது கலக்காமலாம் கிடையாது. அப்போ சில பேரும் கர்வத்தோடு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலம் தான், கவுண்டிங் பண்ணுறேங்க, உங்களுக்கும் கெட்ட காலம் இருக்குது. தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து காலம்பெல்லாம் இப்படியே நல்லவங்களாகவே நல்ல விதமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. கற்பனை வந்து உங்களுக்கு தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நான் பேசினா தவிர, நீங்கள் கெட்டு போகணுன்றதுக்காக நான் பேசலை. நீங்களும் நல்லா இருக்கணும், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா வாழ்வீங்க, அவ்வளோதான். மீன் இப்படி சொன்னால் என்கிட்ட ஒருத்தர் சொல்ல கேள்வி கேட்குறார், என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அப்படி சொல்லப்போனால் தாவரங்களுக்கு கூட தான் உயிர் இருக்குது, மரங்களுக்கு கூட தான் உயிர் இருக்குது, செடிகளுக்கு கூட தான் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறார். நான் உயிர் இருக்குது, நான் வந்து இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். சாஸ்திரம் தான் வெறுமனே ஏதோ ஒரு சம்திங் யாரும் எழுதிட்டு போன விஷயம் கிடையாதுங்க, அது ஒரு சயின்ஸ் நூல், அது ஒரு சயின்ஸ். ஒவ்வொரு பொருளுடைய தன்மையை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய சயின்ஸ்னு என்ன அர்த்தம், நோ த திங்ஸ் ஆஸ் இட் இஸ், உள்ள ஒரு இருக்கிற பொருளை உள்ளது உள்ளபடி ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குறது தான் சயின்ஸ். அப்போது ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களாங்க, அதுக்கு வந்து உயிர் இருக்குது, அதனால தான் வளருது. இடம் அதாவது தன்னுடைய கொடிகளை வந்து பரப்புது, பல விஷயங்கள் வந்து செய்யுது, சில தாவரங்கள் நகரக்கூடிய காரியத்தோடு பண்ணுது, அதெல்லாம் உயிர் இருக்குது. ஆனால் என்ன நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு தாவரத்தை நாம் கிள்ளும்போதோ இல்லை குத்தும்போதோ இல்லை வெட்டும் போதோ அந்த தாவரத்துக்கு வலிப்பது கிடையாது. ஆனால்
இதே ஒரு மனிதனை நீங்கள் குத்தி பாருங்கள், கண்டிப்பாக வலிக்கும். ஏன்னா உணர்வு இருக்குங்க, உணர்வு வந்து உயர்ந்த நிலையில் இருக்குது. ஒரு கோழியை போய் ஊசி எடுத்து குத்தி பாருங்கள், கண்டிப்பாக கோழிக்கு வலிக்குங்க. அதை வெட்டி பாருங்கள், வலிக்குங்க. நீங்கள் ஒரு மனிதனுடைய கழுத்தை வெட்டினா எந்த அளவுக்கு அவன் துடிப்பானோ அதே துடிப்பு தாங்க ஒரு கோழியினுடைய துடிப்பும் இருக்குது, ஒரு ஆட்டினுடைய துடிப்பும் இருக்குது, ஒரு மாட்டினுடைய துடிப்பும் இருக்குது, ஒரு மீன் கூட அப்படி தாங்க துடிக்குது. எல்லா ஜீவனும் பயந்து ஓடுதா இல்லையா பாருங்கள். இப்போ இதை ஒரு மரத்தை வெட்டு போங்க, மரம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வெட்டினா கூட உணர்வுகள் மிகவும் மந்தப்பட்ட நிலையில் வந்து இருக்குது அப்படின்றதான் இருக்கக்கூடிய உண்மை. அப்போ தாவரங்கள் அப்படின்னா எல்லா தாவரத்தையும் அழிச்சிடலாமா அப்படின்னா அப்போ அதுவும் கிடையாது. சாஸ்திரப்படி அதுவும் தவறு தான். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பசி தீக்கத்துக்கு பழம் போதும், நீ மரத்தை வெட்டக்கூடாது, அதை புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போது தாவரங்களானாலும் சரி மற்ற விஷயங்களானாலும் சரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் நம்முடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் தேவை இல்லாமல் நம்முடைய உண்மையில் அந்த டிமாண்டு கிடையாது, ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மாமிசம் உணவு அவசியன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதனால் தேவையில்லைன்றது, அது தேவையில்லாமல் அதை போய் நீங்கள் வந்து எடுக்கிற சமயத்தில் மீண்டும் உங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுன்றக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க. ஏதாவது நடக்குதா? சில பேர் தப்பிக்கிறாங்க, ஏதோ திரும்ப அவங்களுக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் ஓடணும் போல். ஆனால் எல்லாருக்கும் மரணம் உண்டு. நானாக சொல்கிறேன்னா மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் உங்களை இறக்கமுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீங்க, எந்த கவலையும் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கபசுர குடிநீர் குடிக்க சொல்கிறாங்க, நிலவேம்பு குடிநீர் குடிக்க சொல்கிறாங்க, மேலே வந்து ஆவி பிடிக்க சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில தூபங்கள்லாம் போட்டு வாசனையை போட்டு எந்த கிருமிகளும் வராமல் பார்த்துங்க, வீட்டை க்ளீனாக வச்சுங்க, மக்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னங்க? இறுதியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இது வேத கலாச்சாரம் அல்லது சாஸ்திர கலாச்சாரத்தினுடைய ஒரு பங்குங்க. தினமும் வந்து இப்போ ஒரு நபர் வந்து ரெண்டு வேளை குளிக்கணும், காலையில் ஒரு வேளை குளிக்கணும், வெளியே வேணால் போயிட்டு வந்த பிறகு குளிக்கணுன்றது சாஸ்திரத்துடைய விதி. அதெல்லாம் நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க, மன ஒரு பயத்தை ஏற்படுத்தும் போது மட்டும் எல்லோரும் வந்து பின்பற்றுவாங்க. இப்போ சாஸ்திரம் வந்து இதே அரசாங்கம் இப்போ ஒரு பயத்தை கொடுக்குது, பயத்தை கொடுக்கல உங்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லுது. அதே தான் சாஸ்திரம் வந்து பார்த்தோம், உங்களை பயமுத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றக்காக தான் அந்த கலாச்சாரத்தை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்க, அதை மூடநம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு மதத்துலேயுமே மூடநம்பிக்கை இருக்க தான் செய்யுது. ஆனால் மூடநம்பிக்கைனா என்ன, அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இருக்கிற விஷயத்தை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளாமல் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வேறு மாதிரி செயல்படுத்துகிறதாங்க மூடநம்பிக்கை. இருக்கிற விஷயத்தை உள்ளதை உள்ளபடி பின்பற்றுறதுன்றது மூடநம்பிக்கை கிடையாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு வண்டியை வந்து ஒழுங்காக ஓட்டிட்டு போங்க, வண்டியை வந்து ஒழுங்காக ஓட்டிட்டு போங்க அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மூடநம்பிக்கை வந்து கிடையாது. என்ன இப்போ நம்மளை வந்து அமைதியாக போக சொல்கிறானே அப்படின்றது. மீண்டும் வண்டி ஓட்டு போகலாம், எப்படினா ஓட்டு போகலான்னு சொல்லிட்டு கண்ணாமலாம் ஓட்டி போகிறாங்க பாருங்கள், அதுதாங்க தவறு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா கண்ணாமலாம் ஓட்டி போகிறாங்க, ஒன்று தனக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் வந்து ஆபத்து விளைவிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா யாரும் சாஸ்திரம் கட்டுப்படுத்தலைங்க, எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க அப்படின் வந்து சொல்லுது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா தயவுசெய்து வந்து அந்த சாஸ்திரங்களுடைய விதிகளை பின்பற்றி வாழப்படுங்க. அதனால் வந்து பார்த்தா இந்த விஷயங்கள் பாருங்கள், மீண்டும் வந்து நம்முடைய சித்த மருந்து ஆயுர்வேத மருந்தில் ஒரு பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறது, அப்புறம் வந்து கஷாயம் குடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, குளிச்சுட்டு வர்றது, எல்லாமே ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பங்கு, சாஸ்திரத்தினுடைய ஒரு பங்குங்க. ஆக என்ன சொல்கிறேன்னா நம்ம இயல்பான வாழ்க்கையை நம்ம அப்படி மாற்றிக்கிட்டோன்னா தினமுமே வந்து இறைவனை வணங்குறது ஒரு தைரியமாக இருக்கலாங்க தொடர்ந்து. இப்போ நிறைய பேர் பயந்து பயந்து செத்து போகிறாங்க. நீங்கள் இதே வந்து நீங்கள் பகவானை வணங்கி பாருங்கள், தொடர்ந்து பகவான் கிருஷ்ணர் வந்து வழிபட்டு பாருங்கள். அவர் எப்போ எப்படி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாரோ அதே போல் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. கிருஷ்ணனுடைய உருவத்தை பாருங்கள், எப்போ சிரித்த முகமாகவும் இருக்கும். அவருடைய பக்தருடைய முகத்தை பாருங்கள், கூடி சுற்றி இருக்க அவங்க சிரித்த மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம பக்தரெல்லாம் மாதிரி நம்ம பகவான் கிருஷ்ணன் தொடர்ந்து வணங்கிட்டே இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக நாமளும் சந்தோஷமாக இருப்போம். அப்போது அவர் சந்தோஷமாக இருப்பார், அவரோட சேர்ந்து நாம சந்தோஷமாக இருப்போம். அவருடைய விஷயங்களை கேட்டு நாம் வாழ்க்கையில் பின்பற்றும் போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லது தானே. எதுக்காக வந்து அவர் சொல்கிற விஷயத்தை மீறி ஏன் நம்ம வந்து செயல்படணும்? அப்போ உணர்வில் தாழ்ந்த கீரைகளையோ விஷயங்களையோ வந்து பார்த்திங்கன்னா நாம் கொள்வது அப்படின்றது ஒரு பெரிய பாவமாக மாறாது. ஆனால் வந்து பார்த்தா உணர்வுள்ள ஜீவராசிகளை நாம் வந்து கொன்று அதை சமைச்சு தின்று செய்யும்போது நிச்சயமாக அது இயற்கையினுடைய சங்கிலி, இயற்கை சங்கிலின்னு சொல்லுவாங்க, அந்த இயற்கை சங்கிலியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போது இயற்கை சங்கிலியை நாம் வந்து தொந்தரவுப்படுத்தும் போது மீண்டும் இயற்கை நம்மளை நோக்கி தொந்தரவுப்படுத்த ஆரம்பிக்கும். இதனால் வந்து பாருங்கள் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி எல்லா மக்களுமே பொதுவாக வந்து பாதிக்கப்படுறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உடலை தெளிவாக வளமைப்படுத்துவதற்கு ஆயுர்வேதத்தில் பல விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச அடுத்தடுத்த விஷயங்களை நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நல்லா தயவுசெய்து இன்றைக்கி நான் இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு விரும்புகிறேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.